ஒரே நாள்ல 84,000 கிலோ தக்காளி தக்காளி மார்க்கெட்டுக்கு வந்ததுனால கிலோ 40 ரூபாய்னு சொல்லி இப்ப தக்காளிய விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா பழனி தக்காளி மார்க்கெட்ல தான் அரங்கேறி இருக்கு. தமிழகத்துல கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா தக்காளியோட விலை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்கு. அதாவது கிலோ 150 ரூபாயில இருந்து 180 ரூபாய் வரைக்கும் இந்த தக்காளியானது விற்கப்பட்டது. இதுல இல்லத்தரசிகள் மட்டும் பாதிக்கப்படல, பெரிய பெரிய ஹோட்டல் உரிமையாளர்களுமே பாதிக்கப்பட்டாங்க. தமிழுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் தக்காளி தானே. இந்த தக்காளி இல்லாம சமைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்றதுனால எல்லாரும் புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தக்காளியோட வரத்து அதிகமாயிருக்கு. சுற்றுவட்டார பகுதிகளில் தக்காளியோட விளைச்சலும் அதிகமாயிருக்கு. அதனால பழனி தக்காளி மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14 கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 600 ரூபாய்க்குன்னு விற்பனை பண்ணியிருக்காங்க. அப்படி இப்படின்னு கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னாலோ நமக்கு ஒரு கிலோ தக்காளி இப்போ 40 ரூபாய்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வியாபாரிகள் முடிவு பண்ணி விற்பனை பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரே நாளில் 84,000 கிலோ தக்காளி வந்ததுனால தான் இப்போ அவங்க விலையை குறைச்சு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால பொதுமக்களும் சரி அதே நேரத்தில் ஹோட்டல் உரிமையாளர்களும் இப்போதான் நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்காங்க. அப்பாடா தக்காளியோட விலை குறைஞ்சிருச்சு அப்படின்னு எத்தனை பேர் ஹாப்பியாக இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்கள் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க.